ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு லேர்னிங் ஸ்டேஷன் சின்ன சின்ன மகிழ்ச்சியில் சொர்க்கம் உண்டு சின்ன சின்னதாக இருப்பதனாலோ என்னவோ பல பேருக்கு அது தெரியாமல் போவதுண்டு இந்த செக்மெண்டில் நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி த ஃபன் தி ஹேட் இதோட தமிழ் சம்மரி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி த ஃபன் தி ஹேட் இது எழுதினவர் ஐசக் கசிமோ இவர் ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிறந்தார் இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் இந்த கதையில் பழைய காலத்து பள்ளிக்கூடங்களோட முக்கியத்துவத்தையும் எதிர்கால பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ரோபோட்ஸோட தாக்கத்தை பற்றியும் எழுதியிருக்காங்க இந்த கதை தொடங்கும் போதே ரெண்டு குழந்தைங்களோட தொடங்குது அவங்க பேர் மார்ஜி அண்ட் டாமி இது எதிர்காலத்தில் எல்லா விஷயத்தையுமே கம்ப்யூட்டர் ஆளுக செய்யக்கூடிய காலத்தில் நடைபெறக்கூடிய கதை அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் வகுப்பறைகளோட கொள்கைகள் மொத்தமாகவே மாறி இருக்கக்கூடியதை பற்றியும் எடுத்துக்காட்டுது அது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் மார்ஜி அவளோட டயரியில் டாமி எப்படி ஒரு புத்தகத்தை கண்டுபிடிச்சான்னு எழுதுறா அந்த பக்கத்தில் இருக்கிற டேட் என்னென்னா மே பதினேழு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு அது நிறைய கதைகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பழைய புத்தகம் ஒரு தடவை மார்கியோட தாத்தா அவகிட்ட சொன்னாங்க அவர் ஒரு இளைஞனாக இருந்தபோது அவரோட தாத்தா சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் எல்லா கதைகளுமே பேப்பரில் தான் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மார்ஜியும் டாமியும் அந்த காலத்தை பற்றி இன்னும் தெரிகிறதுக்காக அந்த மஞ்சள் கலந்த நிறத்தில் இருந்த கசங்கன்னு அந்த புத்தகத்தோட பக்கங்களை புரட்டுறாங்க அவங்க கம்ப்யூட்டர்ல எல்லாம் பார்க்குற மாதிரி வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இல்லாமல் ஒரே இடத்துல வார்த்தைகள் இருக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க டாமி சொல்கிறான் ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்ததும் தூக்கி போடுறது தேவையே இல்லை இதுவே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் படித்தா அதை தூக்கி போடவே அவசியம் இல்லை எவ்வளோ புத்தகம் ஆனாலும் அதில் பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே மார்ஜி எனக்கும் அப்படி தான் சொல்கிறாள் அவளுக்கு பதினோரு வயசு அவள் டாமி பார்த்துருக்கக்கூடிய அளவுக்கு நிறையா டெலிபுக்ஸ் பார்த்ததில்ல அவனுக்கு பதிமூணு வயசு மார்ஜி கேட்குறா அதை எங்கே இருந்து எடுத்த அப்படின்னு அவன் வாசிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால அவளை பார்க்காமையே சொல்கிறான் எங்கள் வீட்டில் ஸ்டோர் ரூமில் அப்படின்னு அதில் எதை பற்றி எழுதியிருக்குன்னு கேட்குறா அவன் பள்ளிக்கூடத்தை பற்றின்னு சொல்கிறான் மார்ஜி உடனே ஒரு கோபமான எக்ஸ்பிரஷனோட பள்ளிக்கூடமாக பள்ளிக்கூடத்தை பற்றி எழுத என்ன இருக்குது எனக்கு பள்ளிக்கூடமே பிடிக்காதுன்னு சொல்கிறேன் மார்ஜிக்கு எப்பவுமே பள்ளிக்கூடம்னா பிடிக்காது இப்போ இன்னும் அதிகமாகவே வறுக்கிறா ஏன்னா மெக்கானிக்கல் டீச்சர் புவியில் பறிச்சு போட்டுகிட்டே இருக்காங்க மெக்கானிக்கல் டீச்சர்னால் ரோபோட்ஸ் அவங்க அம்மா கவலைப்பட்டு அவள் தலையை தட்டி கவுண்ட் இன்ஸ்பெக்டர் அதாவது மாவட்ட ஆய்வாளர்கிட்ட விடக்கூடிய அளவுக்கு மோசமாக பண்ணியிருக்காள் அவர் ஒரு வட்டமான சிவப்பு நிற முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மனுஷன் ஒரு பெட்டி நிறைய உயரும் கருவிகளும் வச்சுருப்பார் அவர் மார்ஜியை பார்த்து சிரிச்சுட்டு ஒரு ஆப்பிள் கொடுத்தார் அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கல் டீச்சராக பாட்டு பாட்டாக பிரிச்சு போட்டுட்டார் மாஜி நினைக்கிறா அவருக்கு அதை ஒன்றா சேர்க்குறதுக்கு தெரியல அப்படின்னு ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் கருப்பாக பெருசாக வந்த அந்த திரையில் மறுபடியும் எல்லா பாடங்களோட கேள்விகளும் கேட்டிருந்தாங்க இதில் மாஜிக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா ஒரு சின்ன துவாரத்தில் அவளோட வீட்டு பாடமும் பரீட்சை பேப்பரும் போடணும் அதை ஒரு பஞ்ச் கோடில் அவள் எழுதணும் அதை அவள் ஆறு வயசாக இருக்கும்போதே அதெல்லாம் படித்து கொடுத்துருக்காங்க அதான் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் உடனே மார்க்கை கால்குலேட் பண்ணி முடிச்சிடும் அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவள் முதுகில் தட்டிட்டு அவளை பார்த்து சிரித்தார் அதுக்கப்புறம் அவள் அம்மாவை பார்த்து சொன்னார் அந்த சின்ன பொண்ணோட தப்பு எதுவும் இல்லை அந்த புவியியல் பகுதி ரொம்ப வேகமாக போயிருக்கு அடிக்கடி இப்படி நடக்கும் அதை கொஞ்சம் குறைச்சி பத்து வயசு அளவுக்கு வச்சுருக்கேன் மொத்த வளர்ச்சியும் பார்க்கும்போது போதுமானதாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு மார்ஜி தலையில் மறுபடியும் தட்டுறாரு மார்ஜி ரொம்ப வருத்தம் ஆயிட்டா ஏன்னா அவள் அந்த டீச்சரை மொத்தமாகவே தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சா ஒரு தடவை டாமியோட டீச்சரை ஒரு மாதத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அதில் இருந்த வரலாறு பகுதி மொத்தமாகவே காணாமல் போயிடுச்சு அதனால கம்ப்யூட்டர் தான் அவங்களோட டீச்சர் அதனால தான் அவள் டாமிக்கிட்ட எதுக்கு பள்ளிக்கூடத்தை பற்றிலாம் எழுதுறாங்கன்னு கேட்குறா டாமி அவ்வளோ ஒரு சுப்பீரியரான கண்களோட பார்த்து சொல்கிறான் முட்டாள் ஏன்னா அது இப்போ இருக்கிற நம்ம ஸ்கூல் மாதிரி இல்லை இது பழைய காலத்தை பள்ளிக்கூடம் நூறு வருஷத்துக்கும் முன்னாடி உள்ளது ரொம்ப கவனமாக அழுத்தமாக ஒரு வார்த்தையை சொல்கிறான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு மார்ஜிக்கு கஷ்டமாக போச்சு சரி அப்போலாம் எந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் கொஞ்ச நேரம் அவனோட தோல் மேல அந்த புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு சொல்றா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் டீச்சர் இருந்திருக்காங்க உடனே அவன் சொல்றான் கண்டிப்பா அவங்களுக்கும் டீச்சர் இருந்தாங்க ஆனா நம்மள மாதிரி டீச்சர் இல்லை ஒரு மனுஷன் தான் அவங்களுக்கு டீச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான் உடனே அவ ஆச்சரியத்தோட கேக்குறா ஒரு மனுஷனா எப்படி மனுஷன் டீச்சராக இருக்க முடியும் மனுஷங்க அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா மனுஷங்க யோசித்து வீட்டு பாடமும் கொடுத்து கேள்வியும் கேட்பாங்களா மனுஷங்க அவ்வளோ ஸ்மார்ட்டா அப்படின்னு கேட்குறான் அவன் ஆமான்னு சொல்கிறான் மார்ஜி அவங்க கிட்ட சண்டை போட விரும்பலை அவன் சொல்கிறா யாருன்னே தெரியாத ஒரு டீச்சர் வீட்டுக்கு வந்து பாடம் நடத்துறது எனக்கு பிடிக்கலை உடனே டாமி பயங்கரமாக சிரிக்கிறான் உனக்கு ரொம்ப தெரியல மார்ஜி டீச்சர்ஸ் ஒரு வீட்டில் இருக்க மாட்டாங்க ஒரு தனி கட்டிடம் இருக்கும் குழந்தைங்க எல்லாம் அங்கே போவாங்கன்னு சொல்கிறான் உடனே அவ கேட்குறா எல்லா குழந்தைங்களும் ஒரே விஷயத்தையா படிக்கிறாங்க அப்படின்னு டாமி பதில் சொல்றான் கண்டிப்பா அவங்க ஒரே வயசாக இருந்தா ஒரே மாதிரி தான் படிப்பாங்கன்னு ஆனா அந்த டீச்சர் எல்லா எல்லா பசங்களையும் பொண்ணுங்களையும் மனசுல வச்சு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா படிச்சு கொடுக்கணும் உனக்கு பிடிக்கலைன்னா அந்த புத்தகத்தை நீ வாசிக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான் உடனே மார்ஜி வேகமாக சொல்கிறா நான் பிடிக்கலான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு அவளுக்கு அந்த ஃபன்னி ஸ்கூல்ஸை பற்றி படிக்கணும் பாதி கூட படித்து முடிச்சிருக்க மாட்டா அதுக்குள்ளே மார்ஜியோட அம்மா பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சுன்னு கூப்பிடுறாங்க அவங்க பேர் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அவங்க உடனே கிளம்ப சொல்கிறாங்க டாமிக்கும் நேரம் ஆயிடுச்சு மார்கி டாமிகிட்ட சொல்கிறா பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் கொஞ்சம் நேரம் இந்த புத்தகத்தை வாசிக்கட்டுமா அப்படின்னு அவனும் சாதாரணமாக ஒரு வேளை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புத் அந்த பழைய புத்தகத்தை அவனோட கைக்குள்ளே வச்சுட்டு அடிச்சுட்டே போகிறான் மார்ஜி ஸ்கூல் ரூமுக்குள்ளே போகிறா அந்த ரூமில் அந்த ரூம் அவள் பெட்ரூமுக்கு வலது பக்கம்தான் இருக்குது அந்த மெக்கானிக்கல் டீச்சர் அவளுக்காகவே காத்துட்ருக்காங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் இதே நேரம் கிளாஸ் நடக்கும் ஏன்னா அவள் அம்மா நினைக்கிறாங்க ஒரே நேரம் எல்லா நாளும் படித்தா சின்ன பிள்ளை சின்ன குட்டி பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு அந்த திரையில் ஆன் பண்ணிட்டு அந்த மெக்கானிக்கல் டீச்சர் சொல்லிச்சு இன்னையோட என்கணித பாடம் பின்னங்கள் பற்றின பாடத்தோட சேர்ந்துருக்கு நேற்றுக்குள்ளே வீட்டு பாடத்தை அந்த துவாரத்தில் போட சொல்லிச்சு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அதே மாதிரி மாஜியும் செய்கிறாள் அவளோட தாத்தாவோட தாத்தா படித்த பள்ளிக்கூடத்தை பற்றி நினைக்கிறான் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து வந்து கிரவுண்டில் சிரித்து சத்தம் போட்டு ஒன்றா இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போவாங்க அதையெல்லாம் நினச்சி பார்க்குறா அதில் வேற வீட்டு பாடம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும் அவங்க ஒரே விஷயத்தை படித்தாங்க அதனால் வீட்டு பாடத்துக்கு மாறி மாறி உதவி செய்து அதை பற்றி பேசலாம் மனுஷங்க தான் டீச்சராகவும் இருந்தாங்க இப்போது இந்த மெக்கானிக்கல் டீச்சராக இருக்கிற ரோபோட் அறையையும் காலையும் பின்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரீனை மாற்றிடும் அந்த காலத்தில் படித்த பிள்ளைங்க அதெல்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாள் அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த சந்தோஷமான நினைவுகளை மாற்றியும் நினைக்கிறாள் இந்த கதையில் அந்த காலத்தில் முன்னோர்களோட சந்தோஷமான பள்ளிக்கூடத்தையும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ரோபோட்ஸால் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கதையோட இங்கிலீஷ் பாட் பார்க்கணுன்னா ஸ்டே டியூன் வித் லேர்னிங் ஸ்டேஷன் தேங்க்யூ